அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து வரகாத்தூ கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய கடைசி இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த ஹதீஸை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் உண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவன் நாசமாகுவான் யார் அல்லாஹுடைய தூதரே யாரை ரமதான் வந்தடைந்தோம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது என்றால் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கு செய்த பாவங்களுக்காக ரமதானில் மன்னிப்பை தேடிய பலர் நம்ம உண்டு ஆனால் மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிய மக்கள் நம்ம உண்டா மனிதர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் அந்த நிலையில் ரமதானை கடந்தால் நாம் இந்த இந்த அல்லாஹுடைய தூதருடைய சாபத்திற்கு உள்ளானவர் உள்ளானவர்களாக ஆக மாட்டோமா அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி சொன்னார்கள் பரம ஏழை யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கும்போது சஹாபாக்கள் பரம ஏழை யார் என்றால் அவர்கள் தீனார் திருகம் செல்வம் இல்லாதவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பரம ஏழை என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு நோன்போடு ஹஜ்ஜோடு வணக்க வழிபாடுகளோடு ஏன் லைலத்துல் கதிர் போன்ற ஆயிரம் மாதங்களை விட பல இரவுகளை சுமந்திருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான் ரமதானை சுமந்து வருவான் பல ஆண்டுகளுடைய நோன்போடு ஹஜ்ஜோடு வருவான் ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான் அவர் இல்லாத சபையில் அவர் மீது அவதூறை கூறியிருப்பான் உள்ளத்தை நோகடித்து இருப்பான் செல்வத்தை இருப்பான் அவனோடு பகைத்திருப்பான் அடித்திருப்பான் சண்டையிட்டு இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும் தொழுகை பகிரப்படும் நோன்பு பகிரப்படும் ஹஜ்ஜு பகிரப்படும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்திற்கு அதனுடைய இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும் நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிரவத பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன்தான் பரம ஏழை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் இருவர் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சந்திதானத்தில் வாக்குவாதம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் யா அல்லாஹ் இவன் அனிதம் இழைத்து இருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவார் இந்த அநீதத்திற்காக நன்மையை பகிர்ந்தல் என்று அடியானை பார்த்து சொல்லுவான் அவன் சொல்லுவான் யா அல்லாஹ் சொல்லுவான்னு எந்த நன்மையும் இல்லை பகிர்வதற்கு அப்படியா யா அல்லா என்னுடைய பாவங்களுடைய சுமையை இவன் மீது சுமத்திவை என்ற அந்த அடியான் அல்லாவிடத்திலே வாதிடுவான் அவனுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்படும் அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வசல் இந்த செய்தியை சொல்லும்போது தாரை தாரையாக அழுதவர்களாக சொன்னார்கள் அது மகத்தான நாள் அது மகத்தான நாள் அந்த நாளில் பிறருடைய தன் தன்னுடைய சுமையை பிறர் சுமப்பதையே பிற பிற மனிதர்கள் விரும்புவார்கள் ஆம் தந்தை தன் தாயை விட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு கணவன் மனைவியை விட்டு சகோதரன் சகோதரியை விட்டு நண்பன் நண்பனை விட்டு ஒவ்வொருவரும் தன் நிலைமையை முற்படுத்தி தாய் வந்து சொல்லுவாள் யால்லா என் மகனை வைத்துக்கொள் ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள் எனக்கு விடுதலை அளி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அது மகத்தான நாள் என்று சொன்னார்கள் இந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினோமா ரமதானிலும் எத்தனை பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய குறைகளை வெளிப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய மானங்களை பற்றி பேசியிருப்போம் இருப்போம் எத்துணை பேரின் மீது அவதூறுகளை சொல்லி இருப்போம் எத்துணை பேரோடு சண்டையிட்டிருப்போம் எத்துணை பேரோடு பகைத்திருப்போம் இதே நிலையில்

பாவங்களை மறைப்பான் பாவங்களை மன்னிப்பான் ஒரு மனிதன் அல்லாவிடத்தில் அவனை அழைக்கும் போது அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பான் ஆனால் இருந்தாலும் நாளை மறுமையுடைய ஏட்டில் அந்த பாவங்கள் முற்படுத்தப்பட்டு இருக்கும் அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் சொன்னார்கள் அடியானை அல்லா நெருக்கமாக்குவான் மறுமையில் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையே திரை போடப்படும் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்தவனுடைய பாவங்களை எண்ணுவான் இதை தெரியுமா இதை தெரியுமா இதை தெரியுமா அந்த அடியான் தெரியும் யா யா தெரியும் என்று எண்ணிக்கொண்டு இனிமே அல்லாஹ் என்னை விசாரித்தால் அழிந்து விடுவேன் என்று எண்ணக்கூடிய நேரத்தில்

என்றால் என் இடத்தில மன்னிப்பை தேடினால் நாளை மறுமையில் அந்த பாவங்கள் அளவு உனக்கு நன்மைகளை தருகிறேன் என்று அல்லாஹ் ஆதமுடைய மக்களை அழைத்து சொல்கிறான் இன்னல்லாஹ் சிறு துனூப ஜமி அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் மன்னிப்பை தேடுவதற்காக விரையுங்கள் பாலைவனத்திலே உணவையும் உணவையும் வாகனத்தையும் தொலைத்த மனிதன் அந்த பாலைவனத்துடைய மண்ணில் இனிமேல் வாழ்வதற்கு அவகாசம் இல்லை மரணம் தான் என்று விழித்து மரணம் தான் என்று உறங்கி மறுபடியும் விழித்து பார்க்கும்போது அவனுடைய வாகனமும் உணவும் நிற்கும் போது அவன் மகிழ்ச்சியில் அல்லாஹாவை பார்த்து உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் யாழ்ல்லா நீ என் அடிமை நானும் நிஜமான என்று அவனுடைய ஆச்சரியத்தில் அவனுடைய ஆனந்தத்துடைய எல்லையை மீறி தவறழைத்து சொல்லக்கூடிய இந்த மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹு அப்புல்லமின் தன்னை விட்டு நீங்கி தொழுகையை விட்டு நீங்கி குரானை விட்டு நீங்கி விக்கரை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய அடியான் தன்னிடத்திலே வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அவனிடத்திலே திரும்பி உங்களை அவனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் அல்லாஹு அபுல் ஆலமின் அவனுடைய வேதனையை உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் ரமதான் செல்வதற்கு முன்னால் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹு இடத்தில் குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பதற்காக கரமேந்தி காத்துக் கொண்டிருக்கிறான் நம்முடைய பாவம அவனை அழையுங்கள் தேடி பாவங்களுக்காக இனிமேல் நெருங்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை விட்டு கடக்காமல் செய்த பாவங்களுக்காக அது யாராக இருந்தாலும் அது எவராக இருந்தாலும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் நாமும் பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லது நாம் அவர்களுக்கு பாவம் செய்திருந்தாலும் அவர்களை அணுகி அவர்களிடத்தில் பேசி அவர்களிடத்திலே எல்லா உறவு முறிவு முறிவுகளையும் விட்டு நீங்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி நாளை மறுமையில் துர்பாக்கியசாலிகளாக ஆவதை விட்டு நாளை மறுமையில் நமக்கு எதிராக ஒருவர் அநீதத்திற்காக நிற்பதை விட்டுவிட்டு இந்த அற்ப உலகத்தில் நம்முடைய பெருமைகளை நம்மு நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன முறிவுகளை நீக்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி இந்த இரண்டு மன்னிப்பையும் பெற்று யார் ரமதானை கடக்கிறாரோ அவர்களுடைய பாவங்களை முழுவதுமாக அல்லா மன்னித்து அல்லாஹ் அவன் கொடுக்க இருக்கின்ற கூலியுடைய அபிவிருத்திகளை அனைத்தையும் இந்த ரமதான் முடிவிலே அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களுக்கு தருவான் அல் உமூரு விழாவாக்கி முடிவை கொண்டுதான் காரியங்கள் முடிவெடுக்கப்படுகிறது என்ன பிழைகளை இந்த ரமதானில் செய்திருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை அல்லாவிற்காக அல்லாஹுடைய தீனுக்காக குர்ஆனுக்காக திக்கருக்காக தொழுகைக்காக நம்மை நாம் சீர்திருத்துவதற்காக நாம் அதை கழித்தால் இந்த இறுதியை கொண்டு அல்லாஹ் நமக்கு முழு ரமதானுடைய கூலிமை கூலிகளையும் முழுமைப்படுத்தி தருவான் அல்லாஹ் அந்த நர்பாக்கிய சாலிகளாக انئ كتم جزاكم الله خيرا بارك الله فيكم اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته